வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோல யூஜிடிஆர்பி பிப்ரவரி 4 வந்து நடந்த எக்ஸாமுக்கான க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன் பிளஸ் இப்போ யூனிட் 1, அதாவது க்வெஸ்சன் கொடுத்துருக்க போர்டுல இருந்து கொடுத்துருக்க க்வெஸ்சன்ல இருந்து யூனிட் 1ல இருந்து எங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப், அதாவது எந்த பேஜ்ல இருந்து அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா அனலைசிங் க்வெஸ்சன் தான். இப்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்க யூஜி க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 60% வந்து நீங்க அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியும், பட் ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதுவா அதுவான்னு யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் அந்த 31st க்வெஸ்சன். இப்ப நான் வந்து டி க்வெஸ்சன் பேப்பர் வச்சிருக்கேன், அந்த மாடல் டி வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து 31st க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கெப்டிசமும் ரிலீஜியஸ் அன்சர்டனிட்டியும் வந்துட்டு எந்த ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதை வந்து நீங்க அனலைஸ் ஈஸியா பண்ணிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு விக்டோரியன் ஏஜ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சனிங், அதாவது டவுட் அப்படிங்கறது வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா. நிறைய வந்து ரீசனிங் கேட்பாங்க, க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கறது நிறைய வந்து ரைஸ் ஆகும். அதனால வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு விக்டோரியன் ஏஜ் இது வந்து அனலைசிங்கா தான் இருக்கும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்துட்டு கிளாஸ் வந்து கவனிச்சவங்க, எங்களுக்கு லைவ் கிளாஸ்ல வந்தவங்களுக்கு வந்து நிறைய அனலைசிங் வந்து கொடுத்துருப்போம். அது இல்லாம வீடியோ கிளாஸ்மே உங்களுக்கு இந்த ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 33 பாருங்க. இந்த 33ல வந்துட்டு உங்களுக்கு க்ரானிக்கல் பிளே ப்ரொவைடின் எட்வர்ட் 2, அதாவது எட்வர்ட் 2 பேஸ் பண்ணி என்ன க்ரானிக்கல் பிளே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எட்வர்ட் 2 யாரை எழுதுனாங்கன்னு கேட்கல. நெக்ஸ்ட் அதை கண்டினியூஸா வர க்ரானிக்கல் பிளே வந்து யாரு எழுதினாங்கன்னு கொடுக்கல. சோ நீங்க வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எட்வர்ட் 2 வந்து நீங்க யாரு எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் அதை கண்டினியூ பண்ணி எந்த ரைட்டர் எட்வர்ட் 2 க்ரானிக்கல் பிளே எழுதினாரு அப்படிங்கறது தெரியணும். இப்ப எட்வர்ட் 2 வந்து கிறிஸ்டபர் மார்வெல் எழுதியிருக்காரு அப்படின்னா அதை கண்டினியூஸா வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்துட்டு உங்களுக்கு ரிச்சர்ட் 3 ரிச்சர்ட் 2 எழுதினாரு. இங்க பாத்தீங்கன்னா எங்களோட பேஜ் நம்பர், இது வந்து யூனிட் 1 மெட்டீரியல், ஃபியூச்சர் விஷன் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 44ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ஸ் நாங்க தனியாவே கொடுத்துருப்போம். ரிச்சர்ட் 3 and 2 கிளியரி பேஸ்ட் மாடல் ஆஃப் க்ரானிக்கல் பிளே ப்ரொவைட் இன் எட்வர்ட் 2 அப்படிங்கறத இங்க ஒரு பாயிண்டாவே கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா அங்க க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. சோ இந்த மெட்டீரியல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் அதே பேஜ்ல கேக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னா க்ரானாலஜி கேட்டிருப்பாங்க, அதாவது ஆர்டர் கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 75th க்வெஸ்சன் பாருங்க. மார்லோவோட பப்ளிகேஷனோட சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இது பேஸ்டான எப்படி இருக்கு அப்படின்னா ஹட்சன் புக். உங்களுக்கு யூனிட் 1 பிரிஸ்கிரைப் வந்து ஹட்சன் புக். நாங்களும் வந்துட்டு யூனிட் 1க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹட்சன் புக்கை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த க்ரானாலஜி வந்து ஈஸியா தெரியணும், அதாவது இதோட சீக்வன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அதே க்ரோனாலஜியில வந்து கொடுத்துருப்போம் பாருங்க. இந்த மார்லோவோட ஃபர்ஸ்ட் டம்ப்ளர் த கிரேட் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஜூ ஆஃப் மால்டா எட்வர்ட் 2 இதே க்ரோனாலஜியை வந்து நீங்க அங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க ஆன்சர் வந்து கரெக்டா போட்டுருவீங்க. அப்ப ஆன்சர் டி வரும், இந்த டம்ப்ளர் த கிரேட், அதுக்கப்புறம் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஜூ ஆஃப் மால்டா எட்வர்ட் 2 இப்ப கரெக்டா வருதுங்களா. அப்போ ஆன்சர் டி போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட். சோ அக்கார்டிங் டு ஹட்சன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூனிட் 1 க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. நியர் பை 14 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து ஹட்சன் புக்ல இருந்து டைரக்ட் க்வெஸ்சன்ஸா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ட்விஸ்ட் பண்ண மாதிரிலாம் கேட்கல, எல்லாமே கொடுத்துருக்க யூனிட் 1 க்வெஸ்சன்ஸ் எல்லாமே டைரக்டா தான் இருக்கு. பட் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் தான் வந்து உங்களுக்கு அனலைட்டிக்காவும் கொஞ்சம் ஹட்சன் புக்ல இல்லாத மாதிரியும் இருக்கும். சோ இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். என்ன க்வெஸ்சன்? நெக்ஸ்ட் வந்து 34 க்வெஸ்சன் பாருங்க. டீல தான் நான் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பாருங்க, இங்க வந்து கிரகாம் கிரீனியோட நோவல்ல வந்துட்டு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ப்ராமினென்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவுமே வந்து உங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னா யூனிட் 1 மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருக்கோம் நாங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இதுல வந்து நான் வந்து மெட்டீரியல்ல இருக்கிறதுல எந்த பேஜ்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த பேஜை மட்டும் ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு இங்க வந்து நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க கிரகாம் கிரீனியோட
சின்ஸ் அண்ட் சஃபரிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு டைரக்டாவே வந்து ஹட்சன் புக் பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க மெட்டீரியலும் உங்களுக்கு ஹட்சன் புக் பேஸ்ல இருக்காங்காட்டி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஆர்க்டிக் அப்படிங்கிறது வந்து யார் வந்து ஆர்க்டிக் அப்படிங்கறது வந்து கூப்பிடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் தான். பேஜ் நம்பர் 105 வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கு. ஃபியூச்சர் ரிசர்ச் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 105 யூனிட் 1 பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் தான் வந்து அவரோட அட்மியர்ஸ்னால ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க அவங்களை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே. அதாவது நீங்க வந்து யார பாக்கலாம், பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறத பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னாவே இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து உங்களுக்கு ஜெஸ் ஜெஃப்ரி அப்படிங்கறதும் க்வெஸ்சனா கேட்டிருக்கலாம், இதுவும் கேட்டிருக்கலாம். சோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு டிஃபிகல்டிஸ் இல்ல, ஆனா உங்களுக்கு நிறைய ஆத்தர்ஸ் நிறைய இயர் அப்படிங்கிறப்பதான் வந்துட்டு உங்களுக்கு டிஃபிகல்டியா ஃபீல் ஆகும். பட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஹட்சன் புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மெட்டீரியலை மட்டும் படிச்சிருந்தீங்கனாவே உங்களுக்கு யூனிட் 1 14 க்வெஸ்சனுமே நீங்கள் போட்டிருக்கலாம். அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் ப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதுவுமே ஒரு டைரக்ட் க்வெஸ்சன். அதாவது யார் வந்து 61 க்வெஸ்சனு, யார் வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து பிலாசபிக்கல் போயிட்டா ஆகணும்னு சொல்லி ஆசை அப்படிங்கறது தான் க்வெஸ்சன். அப்புறம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா இருந்தவர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டு, ரெண்டாவது யார் வந்து அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனலைசிங் அப்படிங்கறது வேணும். அப்பதான் வந்து ஒரு 4-5 ஆத்தரை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் டக்குன்னு ஆன்சர் பிடிக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு டைரக்ட் க்வெஸ்சன். இங்க பாருங்க, இதோட ஆன்சரும் வந்து உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃப் எந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்ப 82 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இங்க பாருங்க பேஜ் நம்பர் 186 பாருங்க. ஆல்ஃபர்ட் அஸ்டனோட பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் ஹூ ஆஸ்பைர் டு பி அ பிலாசபிக்கல் போயிட், அதாவது ஆஸ்பைர்னா யார் வந்து ஆகணும் இப்போ ஆசைப்படுறதுன்னு சொல்லுவோம்ல, விரும்புறது அது மாதிரி, அதுதான் வந்துட்டு ஆஸ்பைர். இது மாதிரி இந்த டேர்ம் கூட அவங்க மாத்துல, உங்க புக்ல என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி டேர்ம் தான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்லயே கொடுத்துருக்காங்க. சோ வந்து வொகாபுலரிஸ் வந்து டஃபா இருந்துச்சு, அது எனக்கு புரியல, இது இருக்கு புரியலங்கிற சொல்ற லெவலுக்கு இல்ல. உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் ஈஸியா புரியுற அளவுக்கு நீங்க அங்க புக்கை வந்து நீங்க படிச்சிருக்கப்பவே வந்து எங்க ஃபேக்கல்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 62 பாருங்க. The block of the star அப்படிங்கறதும் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே வந்து உங்களுக்கு டைரக்ட் க்வெஸ்சன் தான். அப்படியே இருக்க பேராகிராஃப், இந்த பேராகிராஃப்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் அப்படிங்கறது வந்து அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ வந்து யார் எழுதினாங்க அப்படிங்கறது க்வெஸ்சன். இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு பேஜ் நம்பர் 223 வந்து யூனிட் 1 மெட்டீரியல்ல ரெண்டு மெட்டீரியலா, அதாவது ரெண்டு பார்ட்டா போட்டிருக்கோம், Part 1, Part 2. இது வந்து Part 2 223 பேஜ் நம்பர் 223 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து கொடுத்துருக்காங்க வர்ஜினியா வூல்ஃபோட வொர்க் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஈஸியா வந்து அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் க்வெஸ்சன் இல்ல. இப்ப இங்க பாருங்க, இந்த க்வெஸ்சன் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும் க்வெஸ்சன் பேப்பர்ல ஹால்ல. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் கரோலியர் போயட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்க வந்து நல்லா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வேகனுக்கு வந்துட்டு ஹென்ரி வாகன் அப்படின்னோ இல்ல வேற ஏதாவது அவங்களோட முன்னாடி இருக்க பேரை போட்டு கொடுக்கல, வெறும் வேகன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து வருவாங்க தான் கலோனியன் போயட்ல, ஆனா ராபர்ட் ஹென்ரிக் தான் வந்துட்டு ரொம்ப ப்ராமினன்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட கொடுத்துருக்கான். இப்ப இந்த இடத்துல வந்து வாகன் மட்டும் கொடுத்துருக்கங்காட்டி நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது சரிங்களா. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம ப்ரூஃப்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. கலோனியன் போயிட் அப்படிங்கறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு யாரு,
ராபர்ட் ஹென்ரிக். இப்ப ராபர்ட் ஹென்ரிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ அப்ப எடுத்தனே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, மத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹென்ரிக் போட்டுருணும். வேகம் எல்லாம் உங்களுக்கு பின்னாடிதான் வருவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 65 பாருங்க. 65ல வந்து சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரியில சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹட்சன் தான், இதுவும் டைரக்ட் க்வெஸ்சன் தான். உங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கான ப்ரூஃப் பாருங்க. ஆபிரகாம் கௌலி தான் வந்துட்டு என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெக்ஸ்டே வந்துட்டு அந்த அதை சொல்றேன், அந்த வொகாபுலரி மாறாம, அந்த லைன் மாறாம, யூனிட் ஒன்ல வந்து ஈஸியாவே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ஈஸியா நீங்க இந்த மெட்டீரியல் மட்டும் படிச்சிருந்தீங்கனாவே இயர் பை நீங்க வந்துட்டு 100 க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்கலாம். மெட்டீரியல் பிளஸ் கிளாஸ் நோட்ஸ்லயே வந்து எங்களுக்கு இருக்கிற க்வெஸ்சன்ஸ்ல 100 பிளஸ் வந்து வருது. சோ யூனிட் ஒன்ல மட்டும் உங்களுக்கு 14 க்வெஸ்சன்ஸ் வந்து நியர் பை 15 க்வெஸ்சன்ஸ், ஒன்னு வந்து அனலைசிங் க்வெஸ்சன், 14 க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் இன்ஸ்டிட் மெட்டீரியல் பிளஸ் கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 66 வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் தான், ஆட்டோபயோகிராபிக்கல் வர்க்கோட, அதாவது கிரேஸ் அன்பவுண்டிங் அப்படிங்கிற வர்க் வந்துட்டு யார் எழுதினாங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன். இதுக்கான ப்ரூஃப் பாருங்க, 105 பேஜ் நம்பர்ல ஜான் பனியன். ஜான் பனியன் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் வர்க் இது. ஜான் பனியனோட ஆட்டோபயோகிராபிக்கல் வர்க் வந்து கிரேஸ் அபார்டிங் அப்படிங்கிறது, அதனால இதுவும் வந்து ஒரு டைரக்ட் க்வெஸ்சன். இப்ப க்வெஸ்சன் நம்பர் 66 ஆன்சர் என்ன, பனியன் அப்படின்னு நீங்க ஈஸியா எழுதிருவீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா 70 பாருங்க, அப்புறம் 75 பார்க்கலாம். 70 வந்துட்டு உங்களுக்கு யாரு வருவாங்க அப்படின்னா, ஜான் டஸ்கின் வருவாரு. ஜான் டஸ்கின் வந்துட்டு இந்த நியூ கேட் வைஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்ல வந்து ஃபேக்கல்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஆத்தர் இருக்காங்க, இவங்களை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்தரை பத்தி நடத்தும் போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட ப்ரைஸஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சனா கேட்டு வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 75 பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 75 ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பேஜ் நம்பர் காட்டி. அப்படின்னு சொல்லி வந்து எப்படி வந்து சிம்பிளா கேட்டிருக்காங்க அப்படின்னா அகார்டிங் டு ஹட்சன் அவர் வந்துட்டு மேன் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காரு. 47ல வந்து நாங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, 154 சோனட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 26 அட்ரஸ் டு எ மேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேன், ஏன் மேன் மட்டும்தான் இங்க வந்து ஹட்சன் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 26 தான், ஃபர்ஸ்ட் பார்ட்னால ஒண்ணு தானுங்க. அப்போ வந்து என்ன வருது அப்படின்னா, என் மேன் அப்படின்ட்டு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ட்ரைடனோட ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வர்க் வந்துட்டு யார வந்து அப்ரிசியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து அகார்டிங் டு ஹட்சன் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து ட்ரைடனோடது பாத்துட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரோட லாஸ்ட் இயர்ல வந்துட்டு இதை வந்து ஃபேமஸா எழுதியிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, ஃபேபிள்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த கதைகள் இல்லைங்களா. அப்போ நம்ம பிஃபோர் 15th செஞ்சுரியில வந்து சாசர் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரி கேண்டபரி டெய்ல வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வரும், ஸ்டோரிஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கறத வந்து கேண்டபரி டெய்ல். அந்த கேண்டபரி டெய்ல அவர் எவ்வளவு அழகா அந்த ஸ்டோரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அந்த ஒர்க்கையும் வந்து பிரைஸ் பண்ணி யாரு ட்ரைடன் வந்து இந்த ஒர்க்ல சொல்லியிருக்காரு. சோ அப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாசர் தான் அதுக்கான ஆன்சர். இதுவும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ல இருக்கு. இதுலதான் வந்து யூனிட் ஒன் க்வெஸ்சன்ஸ். இப்போ யூனிட் ஒன் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னா, மெட்டீரியல் இருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல யூனிட் 3, யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு எவிடன்ஸோட வந்து காட்டுறேன். இப்போ இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்க ஃபியூச்சர் விஷன் மெட்டீரியல் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னாவே கண்டிப்பா 90 எபோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம்.
நீங்க இன்னும் தெளிவா படிச்சு ரிவிஷன் பாத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க 100 பிளஸ் அப்படிங்கிறது இன்னுமே ஈஸி. இன்னும் நாங்க வந்து க்வெஸ்சன்ஸ்ல எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், ரிவிஷன்ஸ்ல எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் இன்னும் நான் சொல்லல. மெட்டீரியல் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதா வந்துட்டு நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. நான் அடுத்தடுத்த பார்ட்ல அடுத்தடுத்த யூனிட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இதே மாதிரிதான் உங்களுக்கு பிஜி மெட்டீரியலும் வந்துட்டு ஃப்ரேம் ஆயிருக்கும். பிஜி மெட்டீரியலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் லைனு, அது இல்லாம உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும் போது உங்களுக்கு பிஜி க்வெஸ்சன்ஸுமே வந்துட்டு ஈஸியா இருக்கும். சோ இப்ப யூஜி முடிச்சீங்க அடுத்து பிஜி படிக்க போறீங்க, இல்ல நான் யூஜி படிக்கல பிஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்ட் மெட்டீரியல் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து டெப்தா தான் வந்து சமரியில இருந்து அனலைசிஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அனலைஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். அடுத்த வர க்வெஸ்சன்ஸும் அப்படிதான் இருக்கும். இப்ப ஆன்லைன் கிளாஸும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் பட் ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஆன்லைன் கிளாஸ்னாலும் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, லைவ் கிளாஸும் இப்ப ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஃபார் கப் முன்னாடி நோட்டிபிகேஷன் முன்னாடி நீங்க சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜூன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு டாபிக்கை அனலைஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.